துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பேச்சு சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது. சென்னை மயிலாப்பூரிலே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நம் நாட்டிலே இருக்கின்ற பெண்களில் 30% பேர் மட்டுமே பெண்மையுடன் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு பெண்மையாக இருக்கின்ற இவர்களை நான் தெய்வமாக மதிக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். குருமூர்த்தி போன்றவர்கள் இப்படி பேசுவது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. ஏனென்றால் அவர்களுடைய சித்தாந்தம் அப்படியானது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் மனு தர்ம கோட்பாட்டை சட்டமாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் வேலைக்கு செல்லும் பெண்கள் அனைவரும் ஒழுக்கமற்றவர்கள் என்று பேசினார். ஆனால் அவருடைய ஒழுக்கம் என்ன என்று உலகத்திற்கு தெரியும். அதே போன்று எஸ்வி சேகர் அவர்கள், பத்திரிகை துறையிலே உயர் பொறுப்பிலே இருக்கின்ற பெண்கள் பத்திரிகை துறையிலே இருக்கின்ற உயர் அதிகாரிகளின் படுக்கையை பகிர்ந்து கொண்டுதான் உயர்ந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்பி சாக்சி மகராஜ் அவர்கள், பெண்கள் ஒவ்வொரு இந்து பெண்களும் 4 குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். இப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பெண்கள் வீட்டுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி கிடக்க வேண்டும், அதே போன்று பிள்ளை பெறும் எந்திரமாக இருக்க வேண்டும் என்று மனு தர்மம் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். பெண்மை ஆண்மை இந்த இரண்டும் இந்த ஆணாதிக்க சமூகம் கட்டமைத்தது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இவையெல்லாம் பெண்மைக்கு இலக்கணமாக இந்த ஆணாதிக்க சமூகம் கட்டமைத்தது. அந்த அடிப்படையிலே பெண்கள் இயங்க வேண்டும் என்பதுதான் இவர்களது கருத்து. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு, கல்வி வாய்ப்பை பெறுவதற்கு, ஆணுக்கு நிகராக வாழ்வதற்கான அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவிலே இருக்கின்றது. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றிவிட்டு மனு தர்ம கோட்பாட்டை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். இவர்களுடைய சித்தாந்தம் என்பது இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு இந்துக்களுக்கும் எதிரானது, ஒவ்வொரு இந்து பெண்களுக்கும் எதிரானது. இந்து பெண்களை வெறும் பிள்ளை பெற்றுத்தரும் எந்திரங்களாக மட்டுமே இவர்கள் பார்க்கின்றார்கள். வீட்டுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட இவர்களது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தான் இவர்கள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். குருமூர்த்தி போன்றவர்களுடைய இந்த இழிவான பேச்சு கண்டனத்துக்குரியது. நாளைய தினம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்த குருமூர்த்தியினுடைய இழிவான பேச்சை கண்டித்து தமிழகம் முழுவதிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். நாளைய தினம் சென்னையிலே வெள்ளாளர் தெருவிலே அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இதில் பெண்கள் அமைப்புகள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. மனித உரிமைகளை விரும்புகின்ற ஒவ்வொருவரும், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும், அதே போன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.